ஹலோ இன்னைக்கு இந்த எதை பார்க்க உலகத்தையே ரொம்ப இருக்க கொரோனா பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதுக்கடுத்து உலகமே ரொம்ப சீரியஸா பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பூச்சியோட படையெடுப்பு பத்தி தான் நான் சொல்ல போறேன் அது என்னன்னா வெட்டுக்கிளி படையெடுப்பு அது எங்க உருவாச்சு அது மனிதர்களால உருவாக்கப்பட்டதா இந்தியாவில் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க தமிழ்நாடு பாதிக்கப்படுமா இன்னும் பல பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்க மொபைலுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெட்டுக்கிளைகள் வெட்டுக்கிளைகளை சாதாரணமா நம்ம எங்க பாத்துருப்போம் நம்ம வீட்டை சுத்தி பார்த்துருப்போம் மேக்ஸிமம் ஒண்ணு ரெண்டு தான் பாத்திருப்போம் அதனால நமக்கு எந்த பயமோ பாதிப்போ கண்டிப்பா இருந்திருக்காது இந்த மாதிரி பாதிப்பற்ற நிலைக்கு பேரு சாலிடரியல் ஃபேஸ் சரி வெட்டுக்கிளிகளை பத்தினா சில விஷயத்தான் உங்ககிட்ட சொல்றேன் வெட்டுக்கிளிகள் வந்து அக்ரிடிடே அப்படிங்கிற ஃபேமிலிய சார்ந்தது யூஸ்வலா அது தனியாக தான் இருக்கும் சில சமயம் தனியாக இருக்க வெட்டுக்கிளிகள் எல்லாமே சேர்ந்து கூட்டம் கூடி கிரிகாரியஸ் ஃபேஸ்க்கு மாறுது தனித்திருக்கிற வெட்டுக்கிளிகள்னால நமக்கு எப்பவுமே எந்த பிரச்சனையுமே ஏற்படாது அதுவே வறட்சி காலத்துல உணவுக்காக கூட்டம் கூடி பாதிப்பை ஏற்படுத்துது அது ஏன் கூட்டம் கூடி படையெடுக்குது அப்படின்னா அது நார்மலா சாலிடரியல் ஃபேஸ்ல இருந்து கிரிகாரியஸ் ஃபேஸ்க்கு மாறுது கிரிகாரியஸ் ஃபேஸா அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அதாவது வெட்டுக்கிளியோட மூலையில செரட்டனின் அப்படிங்கிற நியூரோ கெமிக்கல் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமா இனப்பெருக்கம் செய்யவும் வழக்கத்துக்கு மாற அதிகமா சாப்பிடவும் தூண்டும் அது மட்டும் இல்லாம அதோட நிறத்தை இயற்கையோட ஒத்து போற மாதிரி மாத்தும் இது மாதிரி மாற்றம் அடையக்கூடிய வெட்டுக்கிளிகளை தான் நம்ம வந்து லோகஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இது வரைக்கும் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூறு வகையான வெட்டுக்கிளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டுல நானூறு வகையான வெட்டுக்கிளிகள் இருக்கு இந்த வெட்டுக்கிளி இரண்டரை மாதத்துல இருந்து ஐந்து மாதம் வரைக்கும் வாழக்கூடியதா இருக்கு இதோட வாழ்நாள்ல கிட்டத்தட்ட மூன்று முறை இனப்பெருக்கம் செய்யும் ஒவ்வொரு இனப்பெருக்கத்திலையும் ஐநூறு முட்டைகளை இடும் வெட்டுக்கிளிகள் மணல்ல பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆழத்துல முட்டை இடும் அந்த முட்டையில இருந்து வெளிவர பத்துலேருந்து இருந்து நாட்கள் ஆகும் அது முப்பதுலேருந்து இருந்து நாற்பது நாட்களில் தான் வளர்ச்சி அடையும் ஐந்து மாதங்கள் வாழக்கூடிய இந்த வெட்டுக்கிளி தன்னோட வாழ்நாள்ல மூன்று முறை இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஐநூறு முட்டைகளை இடும் மொத்தமா அதோட வாழ்நாளில் ஆயிரத்து ஐநூறு புதிய வெட்டுக்கிளை உருவாக்கக்கூடியதாக இருக்கு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸ்வாம் அதாவது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் படையெடுப்பில் நாற்பது மில்லியன் வெட்டுக்கிளிகள் இருக்கிறதா கணக்கெடுப்பு சொல்லுது அந்த நாற்பது மில்லியன் வெட்டுக்கிளிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கான பயிர்களை நாசம் செய்யுது முப்பத்தி ஐயாயிரம் பேர் சாப்பிடக்கூடிய உணவை வெட்டுக்கிளி நாசம் செய்யுதா அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கு ரெண்டு புள்ளி மூன்று கிலோ அளவுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் வெட்டுக்கிளிகள் தன்னோட எடைக்கு ஈக்குவலா சாப்பிடக்கூடியதா இருக்கு ஒரு வெட்டுக்கிளியோட இடை இரண்டு கிராம் ஒரு வெட்டுக்கிளி ஒரு நாளைக்கு இரண்டு கிராம் அளவு சாப்பிடும் அப்போ நாற்பது மில்லியன் வெட்டுக்கிளிகள் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் பேர் சாப்பிடக்கூடியதை அழிச்சிருது வெட்டுக்கிளிகள் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை பறக்குது ஒரு மணி நேரத்துக்கு பதினாறுல இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் பறக்கும் இந்த வேகத்துல தான் ஆப்பிரிக்கா அரேபிய நாடுகள் ஈரான் ஈராக் இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ இந்தியாவும் வந்தடைஞ்சிருக்கு சரி இதுக்கு முன்னாடி இந்த லோகஸ்ட் அட்டாக் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பழங்கால எகிப்தியன் மக்கள் இதை இலியட் அப்படிங்கிற எப்பி போயம்லயும் டாம்லையும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்கள் உணவு இல்லாம இடம்பெயர்ந்து போற அளவுக்கு அழிவு ஏற்படுத்தியிருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழுகள்லேயே சிரியாவோட தலைநகரத்தை இந்த வெட்டுக்கிளிகள் தாக்கிருக்கு அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா வெட்டுக்கிளிகள் ஒரு கரு மேகம் மாதிரி வந்துச்சு எல்லா பயிர்களையும் மரங்களையும் சூழ்ந்துச்சு கடவுள் தான் எங்களை காப்பாத்தினாரு அது மட்டும் இல்லாம பத்தொன்பதாவது நூற்றாண்டுலயே யூஎஸ் அப்புறம் கனடாவில் இந்த லோகஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துல எத்தியோப்பியா சோமாலியா போன்ற ஆப்பிரிக்கா நாடுகள்ல ரொம்பவே மோசமான லோகஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு இந்தியா லோகஸ்ட் அட்டாக இப்பதான் டைம் ஃபேஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அட்டாக்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு அப்புறமா இந்தியால லோகஸ்ட் அட்டாக் ரொம்பவே ரேராதான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ராஜஸ்தான்ல இந்த லோகஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு ஆனா இது பக்கத்து மாநிலங்களை பாதிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுகளுக்கு அப்புறமா கடந்த வருஷம் தான் மேற்கு ராஜஸ்தான்லயும் வட குஜராத்லயும் இந்த லோகஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு இவ்வளவு தாக்குதல் நடத்துற இந்த வெட்டுக்கிளைகளால விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏதாவது நோய் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது

பத்து கோடி ரூபாய் அளவுக்கு இந்த லோகஸ்ட் அட்டாக்கால லாஸ் ஆயிருக்கு இந்தியால வழக்கமா வெட்டுக்கிளிகளோட படையெடுப்பு ஜூலைல இருந்து அக்டோபர் தான் நடக்கும் ஆனா இப்ப ரொம்பவே முன்னாடி ஏப்ரல் மாதத்துல நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆப்பிரிக்கால ஏற்பட்ட பருவ மாற்றம் தான் இந்த வெட்டுக்கிளி படையெடுப்பு எங்க ஆரம்பமாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பல உள்நாட்டு பிரச்சனைகள் கொண்ட ஏமன் நாட்டில் தான் இந்த வெட்டுக்கிளி படையெடுப்பு முத முதல்ல உருவாகியிருக்கு ஏமன் நாட்டு மக்கள் பல உள்நாட்டு பிரச்சனைகளால இந்த வெட்டுக்கிளியோட படையெடுப்பை பெருசாக பொருட்படுத்திக்கல சிறு நம்ம நம்மளால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அதுவே காட்டு தீய மாறிச்சுன்னா கண்டிப்பா முடியாது அது தான் ஏமன் நாட்டு மக்களோட கவனமின்மையால் இந்த வெட்டுக்கிளி அதிகமாக இனப்பெருக்கம் செஞ்சு ஒரு காட்டு தீ மாதிரி படையெடுக்க ஆரம்பிச்சுது இந்த மாதிரி படையெடுக்கக்கூடிய வெட்டுக்கிளைகள் சவுதி அரேபியா ஈரான் பாகிஸ்தான் சோமாலியா எத்தியோப்பியா ஆகிய பல நாடுகளை கடந்து அதிவேகமா வந்துட்டு இருக்கிறதா டெபியூட்டி டைரக்டர் ஆஃப் எல் டபிள்யூஓ டாக்டர் கர்ஜஸ் சொல்லியிருக்காரு பழங்காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற இந்த லோகஸ்ட் அட்டாக்க எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அதை பத்தி பாக்கலாம் பழங்காலத்துல இந்த வெட்டுக்கிளையோட படையெடுப்பை எப்படி கட்டுப்படுத்தாங்க அப்படின்னா காத்துலயும் நிலத்திலயும் சில பூச்சிக்கொல்லிகளை தெளிச்சும் மெத்தட்ல சில நுண்ணுயிர்களை கண்டுபிடிச்சு அதுக்கு செயல்பட வச்சாங்க வெளிவரக்கூடிய வளர்ச்சி அடையாத இந்த வெட்டுக்கிளிகள தான் பூச்சிக்கொல்லி மருந்து சாகடிக்கிற ஆனா இந்த பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குறதுல பொருளாதார ரீதியில ரொம்பவே சிக்கல் ஏற்பட்டுச்சு ஆர்கினோ குளோரைட் டயல்டின் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி மருந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தடை செஞ்சாங்க அதுக்கப்புறம் மெட்டார்ஹிசியம் அக்ரிடம் அப்படிங்கிற ஒரு பங்கை அதாவது ஒரு பூஞ்சையை உருவாக்கி வெட்டுக்கிளிகள் இனப்பெருக்கம் செய்யற இடத்துல தெளிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி இந்த பூஞ்சையை தெளிக்கிறதால வெட்டுக்கிளிகளோட உடம்புல உடற்குழி ஏற்பட்டு சாக ஆரம்பிச்சது இந்த மெட்டாரிசியம் அக்ரிடம் அப்படிங்கிற பங்கையை நம்ம பயன்படுத்திட்டு இருந்ததால நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம இருந்துச்சு அது மட்டும் இல்லாம கூட்ட கூட்டமா படையெடுக்கிற இந்த வெட்டுக்கிளிகளை உணவா பயன்படுத்துற சில நாடுகளும் இருந்துட்டுதான் இருக்கு இப்படிதான் பழங்காலத்துல இந்த வெட்டுக்கிளிகளோட படையெடுப்ப கட்டுப்படுத்தினாங்க சரி வழக்கத்துக்கு மாறா முன்கூட்டியே வெட்டுக்கிளிகள் படையெடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஆப்பிரிக்கால மார்ச்ல இருந்து மே வரைக்கும் பெஞ்ச மழையால வெட்டுக்கிளிகளோட கூட்டம் பல மடங்கு அதிகரிச்சது இந்த வெட்டுக்கிளி கூட்டம் பயிர்களை எல்லாம் நாசம் செய்யறதுக்கு முன்னாடியே ஆப்பிரிக்கா மக்கள் அதை அறுவடை செஞ்சாங்க கூடவே பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தெளிச்சு பார்த்தாங்க இருந்தாலும் அதை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல எல்லாருக்குமே மனசுகளை ஓடிட்டு இருக்க ஒரு பெரிய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா வெட்டுக்கிளியோட படையெடுப்பு தமிழ்நாடு தாக்குமா அப்படிங்கறதாதான் இருக்கும் தமிழ்நாடு தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவா இருக்கிறதா தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க ஆனாலும் அது காற்றோட திசையை பொறுத்ததுதான் அப்படின்னு சொல்லப்படுது சரி தமிழ்நாடுல மொத்தம் நானூறு வகையான வெட்டுக்கிளிகள் இருந்துட்டு இருக்கதா சொல்லிருக்கீங்க ஆனா அது இடம்பெயராம இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இடம்பெயரலாம் ஆனா இதுவரைக்கும் இடம்பெயர்றதுக்கான தேவைகள் இல்லாம அது வாழ்ந்துட்டு இருக்கு ஏன்னா தமிழ்நாடோட வெப்பநிலையும் உணவும் அதுக்கு பொருந்தும் வகையில இருக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்க இயற்கையும் அதுக்கு தேவையான உணவும் நம்மனால அழிக்கப்பட்டுச்சுன்னா இங்கிருந்து வெட்டுக்கிளிகள் அதிகமா படையெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இயற்கையை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா இந்த வெட்டுக்கிளிகளோட படையெடுப்பு மனிதர்களால உருவாக்கப்பட்டதா இல்லை இயற்கையாகவே உருவானதா அப்படிங்கிறதா தான் இருக்குது இது முழுக்க முழுக்கவே இயற்கையா தான் உருவாகிருக்கு இது மனிதர்களாலதான் உருவாச்சு அப்படின்னு இது வரைக்கும் எந்த குறிப்புலையுமே சொல்லப்படல ஆப்பிரிக்கால ஏற்பட்ட பருவநிலை மாற்றம் தான் இதோட படையெடுப்புக்கு காரணமா இருக்கு வெட்டுக்கிளிகளோட படையெடுப்பு குறித்து இந்தியாவோட தற்போதைய நிலை என்ன கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இந்தியாவில் இரண்டுலேருந்து இருந்து மூன்று மடங்கு வரைக்கும் வெட்டுக்கிளிகளோட பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சொல்லியிருக்காங்க இப்போ இந்தியால ரொம்பவே பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இந்த வெட்டுக்கிளி படையெடுப்பு அளிக்கிறதுக்காக மத்திய அரசே நேரடியாக களமிறங்கியிருக்காங்க முதன் முறையா ஜெய்ப்பூர்ல தான் தடுப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்காங்க பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறதுக்காக முப்பது ட்ரோன்கள் எண்பத்தி ஒன்பது தீயணைப்பு வாகனங்கள் நாற்பத்தி ஏழு ஸ்ப்ரேயர் வாகனங்கள் எட்நூத்தி பத்து டிராக்டர்களை பயன்படுத்தி இருக்காங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க டெல்லி ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல பல தோட்டத்துல மருந்து தெளிக்க மாநில அரசு முடிவு செஞ்சிருக்காங்க கடந்த ஆண்டு வெறும் பன்னிரண்டு மாவட்டங்கள்ல மட்டும்தான் இந்த வெட்டுக்கிளி படையெடுப்பு நடந்திருக்கு ஆனா இந்த ஆண்டு அதை விட அதிகமா நடக்கும் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சொல்லிருக்காங்க நடவடிக்கை எடுக்கப்படாத சில இடங்கள்ல காலி பாத்திரத்தை தட்டுறதால வர சவுண்டால வெட்டுக்கிளே வரட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்தியால பல தடுப்பு நடவடிக்கைகள் மத்திய அரசால எடுக்கப்பட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்காங்கன்னா பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படி ஒருவேளை வெட்டுக்கிளியோட படையெடுப்பு தமிழகத்துல நடந்தாலும் இயற்கைக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத மாதிரி வேப்பிலையால செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்தும் மெலாத்தியான் அப்படிங்கிற ஸ்ப்ரேயையும் பயன்படுத்துறத முடிவு செஞ்சிருக்காங்க இப்படி தமிழகம் ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருக்காங்க ராஜஸ்தான் பஞ்சாப் குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்களுக்கு அடுத்ததா வெட்டுக்கிளியோட படையெடுப்பு தாக்குதல் எங்க அதிகமா இருக்கும்னா ஒடிசா டெல்லி போன்ற மாநிலங்கள்ல இருக்கும்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த மாதிரி வெட்டுக்கிளிகள் படையெடுத்து பயிர்களை நாசம் செய்யறதுக்கான காரணம் அதுக்கு ஏற்பட்ட உணவு பஞ்சம் தான் அந்த உணவு பஞ்சம் ஏற்பட்டதுக்கான காரணம் இயற்கை அழிவு இதுக்கப்புறமா இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படாம இருக்கிறதுக்காக நம்ம இயற்கையை பாதுகாக்கணும் அதை நம்மளோட கடமையா எடுத்து நம்ம செய்யணும் சரி வெட்டுக்கிளை பத்தின கேள்விகளுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு பதில் இந்த வீடியோல கிடைச்சிருக்கணும்னு நம்புறேன் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு வீடியோட பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்